கலை இதையும் ஊட்டி வளர்த்தாங்க. ஒரு குழு அமைச்சாங்க கலாவர்தினின்னு, காந்திமதி அக்கா, சுனில்ராஜன். அதாவது இது நம்மளால முடியுமா, இது எப்படி போய் ரீச் பண்ணுறதுங்கிற, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க? அவங்களோட நாங்கள் தைரியமாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். துணி பாலுக்கும் நிலவுக்கும் பனித்துளிக்கும் களங்கம் உண்டு, என் இதே கமலத்திற்கு எல்லளவும் களங்கம். தூக்கம் வரலன்னா உடனே போடுறது இந்த யூடியூப் வாழ்ந்துருந்தோம். குறிப்பாக ஒரு பெண் நடிகையை பற்றி, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம், வாய் இருக்குது, இதுங்கிறதுனால அப்படி என்னமோ வாயில் வரத செய்யணும். கேஆர் வத்சலாவுக்கு பட வாய்ப்பு இல்லை, அது தளபதி விஜய் அவரோட நடித்தது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது, பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. துட்டுன்னு ஒரு பட பாட்டுக்கு நல்லா சேர்ந்து நடனம் ஆடி இருக்காங்க. இளைய தளபதி, தலை, அஜித் மிரச்சு, ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடப்பத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும், நல்லா வெளுத்து கட்டிட்டேன். அவங்க பார்த்தா கடைசியில் வயிறெல்லாம் கோடு கோடாக போட்டிருந்தது. பரவாயில்லம்மா, நீ வெறித்தனமாக நடிச்சிட்டேன்னு சொன்னார். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கும். நான் தாங்க உங்கள் வச்சலாக பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டது talksofcinema.com. மறுபடியும் டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுல. ஏன்னா வந்து எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க அப்போது, கேஆர் வச்சலாம் மேம், கேஆர் விஜயா மேம் அப்படின்னு. இன்றைக்கி நான் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. வெல்கம் டு மை ஷோ. தேங்க்யூங்க. உங்களையும் நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. எங்கள் அக்காவை பார்க்குறது உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எல்லா வீட்லேயும் அவங்க கடவுளாக சாமியாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்தவங்க. என்ன நிறைய பேருங்க, நிறைய வில்லியாக குடும்பக்கார மாமியாராக தான் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேருங்க அதையும் விரும்பினாங்க. அந்த மாதிரி விரும்புறதுக்கு இந்த கலை எனக்கு ஒரு பாலமாக அமைஞ்சது. நிச்சயமாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த கலையில் நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுல. பெரிய பார்ட்டிசிபெண்ட் நீங்கள். தேங்க்யூ. பெரிய பெரிய பார்ட்டிசிபெண்ட்டீங்க. குடும்பமே கலை குடும்பம் தான். ஆமாங்க. எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரியே கலை இதையும் ஊட்டி வளர்த்தாங்க. ஏதோ ஒரு ஃபார்மில் நாங்கள் எல்லாருமே இந்த கலையில் இருக்கணும்னு எங்கள் அப்பாவோட பெரிய ஆசை. ஸோ நிர்பந்தமாக எங்களுக்கு எல்லாரையுமே டான்ஸ், ட்ராமா அப்படின்னு எங்களுக்காகவே ஒரு சொந்த ஒரு குழு அமைச்சாங்க கலாவர்தினின்னு. அதில் ரொம்ப பேர் போன காந்திமதி அக்கா, சுனில்ராஜன், இப்படி அப்புறம் பத்மினி அப்படின்னு, பழைய பத்மினி இல்லை, நியூர் பத்மினி இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் இருந்தாங்க. நல்ல நல்ல நாடகங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பெருமையாக கொடுத்தது இருத்த அரகின்னு ஒரு ட்ராமா. இன்றைக்கி அந்த ட்ராமா மறக்க முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல ட்ராமா. நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நல்லா அருமையான மெமரிஸ் அதிகமாக இருக்குது. எங்கே இவ்வளோ நாள் வந்து தேடிட்டு இருந்தோம், எங்கே போயிருந்தாங்க அம்மா? இப்போ பாருங்க, நாங்கள் தான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருக்கோம். நான் தான் உங்களை தான் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக நான் இப்போ வந்து சமீபமாக என் ரெண்டு குழந்தைங்களையும் யூஎஸ்ஏல செட்டில் ஆயிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அவங்க நல்ல படித்து நல்ல பதவியில் நல்ல பொறுப்பான பசங்களாக இருக்காங்க. நான் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும், என் தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்லணும். அதனால் வந்து சரி, இப்போ அம்மா நீங்கள் இங்கே நிறைய படம் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, கொஞ்ச நாள் எங்களோடையே வந்துருங்க. அங்கே இதே சினிமா இருக்குது, இதே கலை இருக்குது, இதே கலையை நேசிக்கிறவங்க இருக்குது. கலைக்கு வந்து இடம், பொருள், ஜாதி, மதம், ஆண் பெண் பேதம் கிடையாது. எங்கே இருந்தாலும் உங்கள் ஆசையை நிறைவேற்றலான்னு சொன்னாங்க. நான் போகிறச்ச ஒரு பயந்து தான் போனேன். ஆனால் போனதுக்கப்புறம் நிஜமாகவே அது ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு. அங்கேயே போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ், சினிமான்னு நான் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரே ஒரு படம் பண்ணேன், பிங்க் பேந்தர்ன்ட்டு. அதில் வந்து இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் வந்தது, அதில் பண்ணியிருக்கேன். பட் இந்த எடிஷனில் அது போடலன்னு நினைக்கிறேன், அடுத்த எடிஷனில் போட போகிறாங்க நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த மாதிரி ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் கூட, அதுவும் ஆஸ்கர் ஆர்டிஸ்டோட நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இதெல்லாம் இந்த கலைத்துறை எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் தான். பரவாயில்ல, யூஎஸ்ஏ போய் கலை அங்கே நேசிச்சு அங்கேயே பண்றீங்க அப்படின்னா கலை வந்து உங்களை வந்து என்றைக்குமே போக விடாது, இழுத்துட்டே இருக்கு நினைக்கிறேன். அங்கே போனா கூட இழுத்துட்டு இருக்க பாருங்க. ஆமாங்க, உங்களை மாதிரி என்னை நேசிக்கிறவங்க, எங்க குடும்பத்தை நேசிக்கிறவங்க நிறைய பேருங்க உலகம் முழுக்க இருக்காங்கிறத இப்பதான் நான் உணர்றேன். சூப்பர்மா. ஒரு கலைக்கு வந்து ஒரு மகனை கொடுக்கறது இல்லை, ஒரு மகளை கொடுக்கறது வந்து ஈஸியான விஷயம். ஆனால் நீங்கள் வந்து மூணு பேர், விஜய் அம்மா இருக்கட்டும், சாவித்ரி அம்மா இருக்கட்டும், நீங்கள் மூணு பேரும் கலையில் இருக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மூணு பேருக்குமே? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எங்கள் அம்மா கல்யாணிக்குட்டி அம்மா ஒரு கலைத்தாய்ங்கிறது நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, நிச்சயமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்கள் குடும்பம், என் தாய் தகப்பனே ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தான். எங்கள் அப்பாவுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பார். ஆமாம், அன்னைக்கு காலத்துலேயே அவங்க ஸ்டேஜில் அடிச்சிருக்காங்க. எங்கள் அக்கா சின்ன வயசுலேயே சக்குபாயின்ற கேரக்டரில் ஒரு ட்ராமாவில் நடிச்சனால அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் செல்ல பேர் சக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால சின்ன வயசுலேயே நாங்கள் பார்க்குறது எல்லாமே, எங்கள் ஸ்கூல் படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ
அந்த அளவுக்கு இந்த கலையும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ன்றது அவங்க ஃபீல் பண்ண வச்சாங்க. ஓகேம்மா, உங்களுக்கு ஒரு செல்லப்பேர் இருந்தது, உங்களுக்கு என்ன செல்லப்பேர் அந்த? எனக்கு செல்லப்பேர் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் முருக பக்தர். ஓகே, அதனால எங்கள் அக்காவுக்கு தேவநாயகின்னு பேர் வச்சாங்க, எனக்கு வள்ளி நாயகின்னு பேர் வச்சாங்க. வள்ளி நாயகி. ஸோ வள்ளிங்கிற ஒரு பேர் இருக்குது, ஆனால் நிறைய பேர் கூப்பிட மாட்டாங்க, பட் வீட்டில் வள்ளிங்கிற பேரும் இருக்கு. ஓகேம்மா, சினிமாவில் வந்து இந்த கேஆர் அப்படின்ற நேமுக்கு வந்து சரியான பவர் இருக்கு நான் நம்புறேன். கேஆர் வந்தாலே அந்த பேர் வந்துடும். இப்போ எங்க கேஆர் பார்த்தாலும் ஓகே, ஒன்னு வச்சல அம்மாவா இருப்பாங்க, இல்ல விஜய் அம்மாவா இருப்பாங்க அப்படின்ற நாராயணன் இருக்காரு. நாராயணன், ஆனா இருந்தாலும் இந்த மூணு பேர் வந்து நம்மளுக்கு பட்டின் ஸ்ட்ரைக் ஆகிறது இந்த பேர் தான். ஓகேங்களா, நீங்கள் என்ன மாதிரி சினிமா டிஸ்கஷன் நடக்கும் உங்கள் மூணு பேருக்குள்ள? எங்கள் மூணு பேருக்குள்ள, இன்ஃபேக்ட் எங்கள் பெரியக்கா எங்களெல்லாம் நாங்கள் அவங்கள வந்து எங்கள் தாய்க்கு நிகராக பார்க்குறோம். சூப்பர். ஸோ அவங்களோட நாங்கள் தைரியமாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், டு பி ஃப்ராங்க். ஓகே, நான் எங்களுக்கு அவங்கள பார்க்குச்சு நீங்களாம் எப்படி பார்க்குறீங்க கடவுள், அப்படி தான் நாங்கள் பார்க்குறது. நீங்களும் அப்படி தான் நிஜமா? ஏன்னா அவங்க வந்து எனக்கு இன்றைக்கி நல்ல டிசிப்ளின், கல்ச்சர், பிஹேவியர் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா அஃப்கோர்ஸ் மதர் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்து எங்கள் அக்கா தான். பணிவு, பண்பு, அடக்கம் எல்லாம் இருக்கணுங்கிறது. அதனால அவங்கக்கிட்ட நாங்கள் தைரியமாக போய் பேச மாட்டோம். ரெண்டாவது, எங்கள் அக்காவுக்கு நாங்கள்லாம் படித்து எல்லா நல்ல பெரிய அளவில் கல்யாணம் பண்ணி நல்லா வரணும்னு, ஏன்னா அவங்க சினிமாவுக்கு வந்த காலங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான, சேலஞ்சிங்கான ஒரு பீரியட். பட் இன்றைக்கி அப்படி கிடையாது, நாங்களும் சினிமாவை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணதில் அவங்க மலைனா நாங்கள் மழு, பட் நாங்கள் வந்த காலம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. பட் எங்கள் அக்காவோட நல்ல எண்ணம், நாங்கள் இதுலேருந்து கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் நல்ல ஒரு மன வாழ்க்கை திருமணம். ஆமாம் ஆமாம், நான் ஒரு 11 வயசுல ஒரு படம் பண்ணினேன், காலம் வெல்லும்னு, ஜெய்சங்கர் சார், விஜயகுமாரி அம்மா. ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு வயசுக்கு வர அன்னைக்கு கொலை, கேங்ஸ் வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து அது எந்த காரணத்தினாலேயோ எனக்கு எப்படி அது நின்று போச்சுன்னே தெரியாது. ஒரு நாள் பார்த்தா அதுக்கு எனக்கு பதிலாக இன்னொரு ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தாங்க, திரும்ப நான் ஹாஸ்டல் லைஃப்க்கு போயாச்சு. ஸோ என்னோட சினிமா ஆசை என்னோட அப்பத்திலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம், கல்யாணம் ரொம்ப சின்ன வயசு நடந்தது. ஸோ என்னோட மன வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த கலைத்துறைக்கு நான் வந்தேன். சூப்பர்மா, நான் அழகான இல்லை, உங்கள் ட்ராவலே ரொம்ப அழகான ட்ராவல் தான் இருக்கட்டும், அக்கா தான் இருக்கட்டும். அக்கா ஷூட்டிங் போகும் உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன், நிறைய போயிருக்கேங்க, நிறைய போயிருக்கேன். இதே கமலம்னு ஒரு ஷூட்டிங், அவங்க நடிக்கிறது என்ன, எங்கள் அக்கா தான் நடிக்கிறாங்கிறத மறந்துடுவேன். அதில் ஒரு டைலாக் இருக்குது, கோர்ட்ல இருந்து அந்த திருடி கேரக்டர் பேசுகிற ஒரு டைலாக், ரவிச்சந்திரன் சார் சொல்லுவார், நீ என் மனைவிங்கிறதுக்கு என்ன வீட்னஸ் அப்படின்னு சாட்சிங்கிறது. அது சொல்லுவாங்க, பாலுக்கும் நிலவுக்கும் பனித்துளிக்கும் களங்கம் உண்டு, என் இதய கமலத்திற்கு எல்லளவும் களங்கம் இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த டயலாக் இன்னைக்கு என் மனசுல அப்படியே அடி ஆணி அடிச்ச மாதிரி ஒரு, அது மாதிரி நம்ம மறைந்த கலை செல்வி ஜெயலலிதா மேடத்தோட நான் பெரிய ஃபேன். சூப்பர். ஏன்னா என்னோட ரொம்ப சின்ன வயசு, அக்கா ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் வந்து அடிமை பெண்ற படம் மக்கள் திலகத்தோட தயாரா பண்ணாங்க, அடிமை பண்ணுற அந்த டைட்டில் கேரக்டர் வந்து எங்கள் அக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டிங் டைமில் நான் போயிருக்கேன், அவங்கள அப்படி பார்க்குறச்சே ஒரு தங்க சிலை, இப்படி இவ்வளோ அழகான ஒரு பெண் இருக்க முடியும், பெண் இருக்க முடியுமா, அமேசிங் பியூட்டிங்க, கற்பனை கூட பண்ண முடியாது இன்றைக்கி அந்த அளவுக்கு. அவங்க வந்து நடனத்தில், பாட்டில், எல்லாத்துலயுமே எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல பண்ணுவாங்க. நாங்களே பார்த்து வியந்திருக்கோம், இந்த வயசுல பார்த்து வியக்கிற ஒரு நடிகைனா எந்த வயசுலயும் அவங்க எல்லாம் அழியாத செல்வங்கள். அவங்கள வர்க் பண்ணதை பார்த்துருக்கேன், அவங்க நிக்கிற அந்த கம்பீரமே இருக்குங்க, நிஜமாக சொல்லும் போதே தெரியுது அந்த அளவுக்கு நான் ரசிச்சிருக்கேன் அவங்கள, அந்த அளவுக்கு ரசிச்சிருக்கேன். ஆனா அந்த காலத்துல எங்க அக்கா அவங்க நடிக்கிறச்ச கூட அங்க சின்னதாக கூட ஒரு போட்டி போகிறாங்கிறது இருக்காது, அவ்வளோ ஒத்து. ஆமாம், நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு எங்கள் அம்மாவும் அவங்க அம்மா சந்தியா ஆண்டியும் போவாங்க ஃப்ளைட்டில் ஒன்றா. எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி இருந்தோம் அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல நெருங்கிய தோழிகளாக இருந்தாங்க. ஸோ அவங்க நடித்ததை நான் பார்க்கறதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அங்கிள் நடித்தப்போ நான் போயிருக்கேன், அவர் குழந்தைய என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு எனக்கு கேபினட் சூட்ன பணம் படைத்தவன் ஷூட்டிங். ஆமாம் ஆமாம், ரொம்ப அதில் வந்து கண் போன போக்கிலேன்னு ஒரு பாட்டு வரும், ரொம்ப அர்த்தமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஷூட்டிங்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இருந்திருக்கேங்க. ஸோ எங்கள் அக்காவோட ஷூட்டிங்கில் நான் போய் அட்டன் பண்ணி அந்த பார்த்த அனுபவமும் என்னமோ
இந்த கலையை நான் இன்னமும் நேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. சூப்பர். இப்போ சொன்னீங்க அக்காவும் ஜெயலலிதாமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் அப்பத்துலேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்னி வரைக்கும் ஆரம்பிச்சிருந்தேன்? எனக்கு கடவுள் புனித்திலங்க, அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹீரோயினாக வரல, ஏன்னா நான் வந்து காலம் கடந்து தான் வந்திருக்கேன் இந்த கலை. ஆனால் அப்படி வந்தோம், நான் நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட இந்த கலைத்துறை எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு. அப்படி பார்த்தா இதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களுமே என்னோட வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இன்னவங்க தான் ஒரு ஆளுன்னு கிடையாது, என்னோட சக எல்லாருமே என்னை ரொம்ப விரும்புவாங்க. லக்ஷ்மி மேடம் அவங்களோட ரசிகை நான், அவங்க என்னைக்கு பார்த்தா, ஏன்னா என்னோட நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தேன், அவங்க என்னை ஒரு தாயாகவும் பார்த்துருக்காங்க, நல்ல ஒரு தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும், அவங்களோட வாயால் அந்த வாழ்த்து கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. இந்த மாதிரி என்னோட நடிக்கிற எல்லா நடிகர்களும் நடிகர்களும் என்னை ரொம்ப எல்லாருமே என்னோட அன்பாக தான் இருப்பாங்க. சூப்பர். நீங்கள் இப்போ ட்ராமா பண்ணியிருக்கீங்க, சினிமா டிவிலையும் பண்ணியிருக்கீங்க, இப்போ யூடியூப், யூடியூப் வரைக்கும் வந்தது. யூடியூப் எந்த அளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து நிறைய பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க இது. அதாவது இது நம்மளால் முடியுமா, இது எப்படி போய் ரீச் பண்ணுறதுங்கிற நினைக்கிறதுல, ஏதோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஒரு ரோட்டில் ஒரு குப்பை எடுக்கிற பையன் கூட இந்த விஷயம் போட முடியுமான்னு அப்படியே போய் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஓப்பன் மீடியம், ஒரு ஓப்பன், எல்லாருக்குமே போய் ரீச் பண்ண முடிய அளவுக்கு. ஸோ இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். யூடியூப் நிஜமாக ஒரு பெரிய ஒரு ஒரு சகாப்தம்னு சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு ஒரு ரூட்டை காமிச்சிருக்கு எல்லாருக்குமே. இட் இஸ் கோயிங் டு, இது வந்து நிறைய பெண்களுக்கு உதவியாக இருக்க போகுது நிச்சயம். ஆனால் அந்த உதவிங்கிறது ஒரு நல்ல விதமாக போய் ரீச் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ஓகே. இதை வந்து எந்த விதத்துலேயும் ஒரு தவறாக துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வருத்தம் வந்துருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக இருந்திருக்குங்க. என்னன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள், இப்போ நம்ம சினிமாவை பற்றி பேசுகிறோம், எவ்வளோ நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறோம், இந்த நல்ல விஷயங்கள்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துலேயுமே ஒரு தவறு இது இருக்கும். ஆனால் அந்த தவறை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரதுனால மற்றவங்களை வந்து நீங்கள் என்கரேஜ் இந்த மீடியா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு குறிப்பாக ஒரு பெண் நடிகையை பற்றி சொல்லணும்னா, ஒரு நிமிஷம் அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கலாம், அவங்களுக்கும் மன வாழ்க்கை குடும்பம் இருக்குது, அது அவங்களெல்லாம் பாதிக்குமான்னு நினைக்கணும். என்னமோ ஒரு நம்மளுக்கு ஒரு வாய் இருக்குது இதுங்கிறனால அப்படி என்னமோ வாயில் வரதை சொல்லிடக்கூடாது. ஏன்னா எனக்கே ஒரு சின்ன அனுபவம், நான் ரெண்டு மூணு தடவை அடிக்கடி வந்துட்டு போகிறேன் இந்தியாவுக்கு வரச்சேலாம், ஒவ்வொரு தடவையும் நான் என்னோடய வரவுக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அது தேவையா? என்னோடய வரவுக்கு நான் நல்ல கோயில்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம், நல்ல ரெண்டு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம் நினச்சிக்கலாம். நான் இங்கே வரைச்சி ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபஸ்ட்டு போகிறதே நான் ஓல்ட் ஏஜ் ஹோம் போய் மர்சி ஹோம் போய் சர்வீஸ் பண்ணுவேன், கீழ்பாக் மெடிக்கலில் போய் ஃபயர் செக்ஷனில் போய் ஹெல்ப் சர்வீஸ் பண்ணுவேன். இங்கே இப்போ போரூரில் வந்து பிரேமவாசம்னு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்க அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணுவேன். இதே இதையுமே யாருமே நோட் பண்ணது கிடையாது. கேஆர் வத்சலாவுக்கு பட வாய்ப்பு இல்லை, அதனால் பிட் படங்களில் நடிக்கிறார். இது தேவையான மிக ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு நடிகைங்கிறச்ச வந்து எப்பவுமே நல்லவளாக மட்டுமே நடிக்கிறது நடிப்பு இல்லை. ஒரு நடிகை ப்ரூவ் பண்ணுறது வந்து பலதரப்பட்ட கேரக்டர் பண்ணுறது தான். ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க ஓ ஒரு ஒரு விக்கெட்டான ஒரு ஆண்டியாக பண்ணுறது தான் நடிப்பு இல்லையாங்க. ஒரு ஒரு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சா ஒரு நல்ல ஒரு உடையை கொடுக்குறாங்க, வித்தியாசமான உடையை கொடுக்குறாங்க. அது அந்த உடையை போட்டு நடித்தாலோ இல்லை வித்தியாசமான கேரக்டர் பண்ணாலும் ஒரு பிட் ஆர்டிஸ்ட் ஆகிடுவோமாங்க. சின்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தா இது வந்து நிச்சயமா ஒரு பெரிய சாதனையான ஒரு விஷயம் தான். இது கண்டிப்பா உங்க மூலமா எல்லாருக்கும் போய் சேருமா? அது பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த ஒரு இது கூட திருத்திட்டாங்கன்னா இதுக்கு இன்னமும் பெரிய வரவேற்பு இருக்க போகுது. ஏன்னா எனக்கே பாருங்கள், நான் நிறையா இந்த துறையில் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சாதனையை இதை என்னோட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இந்த யூடியூப் மூலமாக உங்களோட ஒத்துழைப்புனாலலாம் எனக்கு ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறவங்க அதை பற்றி ஒரு தவறான ஒரு இதுவும் நிச்சயமாங்க. எனக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கலாம்.
அந்த தனிப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல தேவையில்லாத விஷயம் இல்லையா. நீங்கள் வந்து இனிப்பை விரும்பலாம், நான் காரத்தை விரும்பலாம், அது அங்கே தேவையில்லாத விஷயம். இதுக்கு ஒரு கண்ணு காது மூக்கு வச்சுட்டு இதில் மிகப்படுத்தி சொல்கிறது கொஞ்சம் வருத்தப்படுது. இனிமே நடக்காதுமா அப்படின்னு எங்கள் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து இது கண்டிப்பாக போய் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். யாருக்கும் ஒரு மன வருத்தம் தரப்படி இனிமேட்டு நல்லபடியாக யூடியூப், ஏன்னா நீங்கள் வந்து யூடியூபை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப்ல. ஆமாங்க, அதாவது ராத்திரி தூக்கம் வரலன்னா உடனே போடுறது இந்த யூடியூப் ஆன் பண்ணுறோம் இல்லையா. அதில் பண்ணுறது அது நல்ல விஷயங்கள் நிறைய வருது. நிறைய சரி ஓ இவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்களா, இன்றைக்கி இது நடந்திருக்காங்க தெரியறதுக்கு நல்ல ஒரு மீடியா. அது இது நல்ல பர்பஸாகவே போகணுன்றதான் ஆசை. இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியாமல் தான் வந்து மக்கள் வந்து அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு வைங்க. இப்போது எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயால் சொல்லுவாங்க. கமான்மா, இப்போ நான் வந்து ரெண்டு குழந்தைகளோட நல்ல தாயாக என்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு அதே சமயம் நான் நேசிக்கிற அந்த கலைத்துறையில் ஏதோ ஒரு விதத்தில் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அங்கே ஒரு நடனப்பள்ளி ஆராதனா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்ற ஒரு நடனப்பள்ளியை தொடங்கியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி அட்லாண்டாவில் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சியை கொடுத்தேன். அது இல்லாமல் அங்கேயே நம்ம நினைக்கிற மாதிரி சினிமாங்கிறது அங்கேயும் ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அங்கேயும் நிறைய சினிமா வாய்ப்புகள் வருது. நம்மளுடைய திறமையை காமிக்கணும் முடியும்னா அது எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு இப்போ தான் நான் இந்த மாதிரி வெளி உலகத்தை பார்க்குறச்சு இப்போ தான் நான் அதை உணர்றேன். நிச்சயமாக நான் வந்து இந்த கலைத்துறையில் அங்கேயே சாதிப்பேன், சாதிக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. சூப்பர்மா. அப்புறம் வந்து நம்ம திருப்பி சினிமாக்குள்ள சொல்லுங்கள். அக்காவை பற்றி நிறைய பேசணும். உங்களோட சினிமா வாழ்க்கை எப்படி தொடங்கியது? என்னுடைய சினிமா வாழ்க்கை எனக்கு நான் என்றைக்குமே நேசித்த சினிமா. ஆனால் எனக்கு என்ன அடி மனசில் எனக்கு வந்து சின்ன வயசில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரோட கதையை படிப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒன்று நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் இல்லை நர்ஸ் சர்வீஸிங்கில் போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அப்போ ஆம்பிஷனே டாக்டர் ஆகணும். ஆமாம், டாக்டர் இந்த மருத்துவத்தில் ஏதாவது நம்ம ஏதாவது பிரயோஜனமாக பண்ணணுன்ட்டு. ஆஃப்கோர்ஸ் எனக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் அந்த மாதிரி செட்டில் ஆனால எனக்கு அந்த நான் விரும்பினதை படிக்க முடியல. பட் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டனால நான் கலையை நேசிக்கலைன்னு இல்லை, நான் கலையை என்றைக்குமே நேசித்தேன். ஒரு டாக்டர் ஆனாலும் இதை நேசிச்சுருந்துருப்பேன். ஏன்னா கலைக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் நல்ல நடன கலைஞர்களாக இருக்காங்க, நல்ல பாடகர்களாக இருக்காங்க, நல்ல நடிகர்களாக இருக்காங்க. அந்த விதத்தில் நான் இந்த சேம் டைம் இந்த கலைத்துறையிலும் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் டாக்டர் ஆக முடியல, பட் டாக்டர் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு சினிமாலேயோ நாடகத்திலேயோ வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அழகாக இருக்கலாம். இது வாய்ப்பு கிடைச்சா டாக்டர் ஃபுல் ஃப்ளெஜராக பண்ணுறாங்க கண்டிப்பாக இருந்து அசையலாம் அப்படி இது பண்ணுறது. ஆமாம். ஓகேம்மா, இப்போது வளர்ந்த நடிகர் தல தளபதி அஜித் விஜய். ஆனால் நீங்கள் வளர்ந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காதலுக்கு மரியாதையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அஜித்தோட ரெட்டாக இருக்கட்டும், அப்பயே பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா, இன்றைக்கி அவங்க வளர்ந்தது பக்கத்துக்கு எவ்வளோ வியப்பாக இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ஏன்னா நான் அவங்களெல்லாம் என் கண்ணு முன்னாடி சின்ன சின்ன பாலிபர்களாக பார்த்து இன்றைக்கி அவங்க கலைத்துறையில் எங்கேயோ போய் இளைய தளபதி தலை அஜித்துங்கிறச்சு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்களோடையெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறச்சு எனக்கு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சதுக்கு நிஜமாகவே கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். நம்ம தளபதி விஜய் அப்போவே ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சன், ஆனால் ரொம்ப சென்சிட்டிவ்லாக பேசுவார். நல்லா நான் வந்து புதுசாக அவரோட நடிக்கிறேன்னு நினைக்காம ரொம்ப உற்சாகப்படுத்தி அதில் நல்ல ஒரு பாட்டில் நாங்கள் துட்டுன்னு ஒரு பாட்டுக்கு நல்லா சேர்ந்து நடனம் ஆடியிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு வந்து அவரோட நடித்தது வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது, பெரிய ஓப்பனிங் கிடச்சிது, பெரிய அளவில் ஒரு ரீச் கிடச்சிது. இன்றைக்கி அவர் குடும்பம் குழந்தைகள்னு இருக்கிறத பார்க்குறச்சு என்னோட சின்ன இளம் வயசுலேருந்து நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இந்த பொறுப்பான ஒரு குடும்பஸ்தனாக நல்ல பெரிய அளவில் ஒரு பெரிய உலகமே போற்ற அளவுக்கு பெரிய அளவில் நடிகர்களாக இருக்கிறத பார்க்கச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மென்மேலும் அவங்க இன்னமும் நல்லா வளரணும்னு நான் வாழ்த்துறேன், என்னோடய ஆசையும். சூப்பர்மா, அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வருத்தப்பட்டிருக்கேன், மணிவண்ணன் அவர்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வருத்தம், அந்த மாதிரி ஒரு ரைட்டரோ டேரக்டரோ ஒரு கம்பெனியெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. ஓகேங்களா, அவரை பற்றி. மணிவண்ணன் சார் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நடிகர். ஏன்னா நான் இந்த சினிமாவுக்கு வந்துட்டு மேக்சிமம் ஜோடியாக நடித்த அவரோட தான். அவர் நடித்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்கு.
காதலுக்கு மரியாதை, பொன்மனம், கலர் கனவுகள், துள்ளாத மனம் துள்ளும், இன்னும் நிறையா படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அவர். அதாவது அவரோட ஒரு பெரிய டைரக்டரு, ஒரு பெரிய எழுத்தாளர்னு எந்த ஒரு சின்ன ஒரு கர்வம் கூட இல்லாமல், ஒரு எங்களோடலாம் நடிக்க சாதாரண நடிகராக, நல்ல ஒரு நண்பராக, அவருடைய சஜஷன்ஸ் ஒப்பீனியன் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார். இதில் பொன்மனத்தில் வந்து அவரை நான் தொடப்பத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஓகே. ஸோ எனக்கு வந்து அவர் எப்படி அடிக்கிறதுங்கிற மனசுக்கு தொடப்பத்தில், ஆனால் இல்லைம்மா நீ அடிமா அடிமான்ட்டு சேனா, இதுக்கெல்லாம் புதுசு வேற, நல்லா வெளுத்து கட்டிட்டேன் பாவம், பார்த்தா கடைசியில் வயிறெல்லாம் கோடு கோடாக போட்டிருந்தது. சார் மன்னிச்சுக்கோங்க சார், பரவாயில்லம்மா நீ வெறித்தனமாக நடிச்சிட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது. உண்மையிலேங்க இந்த சினிமாவில் வந்து மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு கலைஞர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னோடய பெரிய வெல்விஷர், எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு சகோதரன் அவர். அவர் நான் இந்த கலையத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் அவருடைய ஆத்மா எங்கே இருந்தாலும் என்னை வாழ்த்துங்கிற நம்பிக்கை இருக்குது. அவர் சொன்னது ஏன்னா மறக்க முடியாத தருணம் எதனா இருக்கா உங்ககிட்ட சொன்ன விஷயம் எதனா ஒன்று? தலைக்கு வந்து அப்போல்லாம் எல்லோரும் சிகப்பாக இந்த ப்ளீச் நல்ல மாதிரி நான் கலரிங் பண்ணிப்பேன். என்னை கூப்பிடுப்பாருமா, நீ வந்து குடும்ப பாங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுற, இந்த ரெட் கலர் போட்டேன்னா இது வந்து ஒரு ஒரு நார்த் இந்தியன் ஒரு மார்வாடி லுக்கு கொடுக்குது, இது நம்மளுக்கு மேட்ச் இல்லை, நம்மளுக்கு கருப்பாக ஒரு முடி தான் மேட்ச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னது ரொம்ப சரியான சஜஷன். அப்புறம் நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன், அது ரொம்ப நல்ல ஒரு டிப் தான் அவர் கொடுத்தது. சூப்பர்மா. நீங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாள சினிமா, தெலுங்கு, ஹிந்தியில் மொத்தக்கும் சவுத்துலேயும் நார்த்லேயும் வந்து ஒரு ரவுண்டே போயிட்டு வந்துட்டீங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1992 2002 வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருந்தீங்க. பார்த்தா நான் விக்கிபீடியில் பார்க்கும்போது என்ன இவங்க இத்தனை படம் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக தான் இருந்தது. அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதாவது நான் வந்து என் குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணோடைய திரும்பவும் நான் டான்ஸ் ஆரம்பித்தேன். டான்ஸ் ஆரம்பிக்கிறச்ச நிறைய நாட்டிய நிகழ்ச்சி பண்ணுவேன், எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ், என்ன ஒகேஷன்ஸ், ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நான் ஹோட்டல்லாம் பண்ணுறச்ச வந்து எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, பெரிய விஐபிஸுங்கலாம் அப்படியே இருந்து அப்படியே பார்க்குறது அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அதே நடனத்தை நம்ம ஒரு சபாவில் பண்ணுறச்ச ஒரு ஈ காக்கா கூடாது அந்த அளவு கலையாக இருக்கும். இப்போ நினச்சேன் என்ன இது, ஒரு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலையை நம்ம இவ்வளோ செலவு பண்ணி ஒரு சபாவில் கொடுக்குறோம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு அப்போ தான் நினச்சேன். எல்லாத்துக்குமே ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு தேவை, பிரபலம். ஒரு பிரபலமான ஒரு ஆள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணால் கூட அதை பார்க்குறதுக்கு நிறையா ஒரு வியூவர்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ தான் சரி நம்ம நம்மளும் ஒரு இதில் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு, இது என்னோடய நடனத்தில் நான் ரொம்ப பிரபலமாகணும்னு நினச்சி நான் இந்த சினிமா நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் நிஜமாவே நடனத்து அளவுக்கே நான் சினிமாவை நேசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் நினச்சதை விட கடவுள் அருளால் பலதரப்பட்ட வேஷங்கள் என்ன கிடச்சிது. நானும் ராத்திரி பகல் இல்லாமல் நிறைய வேலை பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு சினிமாவோ நடனமோ என்னை ஏமாற்றலை, என்னை வந்து நம்பிக்கை தான் கொடுத்துச்சு. இன்னமும் இருக்கிற காலமும் என்னால் இந்த கலையில் தொடர முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது, நிச்சயமாக அதை செய்வேன். சூப்பர்மா. மலையாளத்தில் வந்து இன்னைக்கு வியக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் மோகன்லால், மம்முட்டி அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போது இன்னைக்கு அவங்க பெரிய ஸ்டார்ஸ், ஓகேங்களா? அப்போவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட மறக்க முடியாத அனுபவங்கள் எதுனா வந்திருக்காங்க? மோகன்லால் சாரோட நான் வந்து 3-4 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து தேன்மாவிண்ட கொம்பத்து, தமிழில் முத்துன்னு வந்தது. இன்னொன்று மிதுனம், அவரோட சொந்த படம், அவரோட சகோதரியாக பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 2-3 படம் பண்ணியிருக்கேன். மிதத்தில் நடிக்கிறச்ச நாங்கள்லாம் ஊட்டியில் ஷூட்டிங், ஃபுல் ஊர்வசி தான் ஹீரோயின். அதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இன்றைக்கி அதில் நடித்தவங்க நிறைய பேருங்க உயிரோடு இல்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ஒரு காட்சி. அதில் வந்து உண்மையிலே ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவங்கெல்லாம் பிக்னிக் போனால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணோம். என்னென்னா மோகன்லால் வந்து எவ்வளோ பெரிய நடிகரானாலும் அவருடைய சிம்பிளிசிட்டி, அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் சக நடிகர்களும் சாப்பிட்ணுன்னு அவர் வற்புறுத்தி எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் சமமாக நடத்துவார். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் யார் என்னன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், இன்றைக்கி உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிற என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களும் இதெல்லாம் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. அவர் அதே மாதிரி பரதத்தை ரொம்ப நேசித்தார், எப்போ பேசினாலுமே டான்ஸை பற்றி தான் பேசுவார். அவருக்கும் இந்த பரதத்துறையில் ரொம்ப ஈடுபாடுன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக, அவரோட ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். மம்முட்டி சார், இப்படி ஒரு நம்மளுக்கு இப்படி ஒரு ஆண்மகன் நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அவருடைய தோற்றம். இவரோட நம்ம நடிக்க மாட்டோமா அப்படின்னு இங்கே எனக்கு கால இருக்குது. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கிங் அப்படிங்கிற ஒரு படத்தில், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம், பெரிய படம், ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு படம். அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 1000 நாவுள்ள அனந்தன் என்ற படத்தில் அவர் டாக்டராக பண்ணியிருக்காரு, நான் நர்ஸாக பண்ணியிருக்கேன். த்ரோன் என்னோடய காட்சி எல்லாமே அவரோட வர காட்சிகள் தான். அதில் எங்களோட முரளினை மறைந்த நடிகர் முரளி நடிச்சிருந்தார். எனக்கு அந்த படம் மம்முட்டி சாரோட பண்ணனால எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு படம். இன்றைக்கும் அவரோட எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிக்கு நன்றி, சந்தோஷம், கடவுள்கிட்ட என் நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். சூப்பர், நல்ல மெமரிஸ், அழகான மெமரிஸ். இப்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ நாள் நீங்கள் சினிமாவை பார்த்துட்டு வரீங்க, இப்போது நடக்கிற நடிகர் சங்கத்தோட செயல்பாடுகள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? உலகத்தில் என்றைக்குமே நிரந்தரமான மாற்றங்கள் தான், மாற்றங்கள். இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அப்போ செயல்பட்டது கரெக்டாக இருக்கலாம், இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன சென்னையே இப்போ இல்லை. ஸோ இதில் வந்து எது கரெக்டு எது தப்புன்னு நாம் சொல்ல முடியல. அன்றைக்கும் நல்லது செஞ்சுருக்குறச்சே அதுக்கு 10 அபிப்பிராய பேதங்களும் ஒப்பீனியன்ஸும் வந்திருக்கும். இன்றைக்கும் அப்படி வர்றது, அவ்வளோதான். இல்லாட்டி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்றைக்குமே ஒரு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒற்றுமை இருக்குது. என்றைக்குமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வரம்புக்கு மீறி விட்டு கொடுத்துட மாட்டோங்கிற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். எல்லா மாற்றங்களுமே நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். அதில் சின்ன குறைகள்லாம் இருக்கலாம். குறைகள் இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களான சீனியர்ஸ் வந்து நம்ம அபிப்பிராயத்தை சொல்கிறதுலேயும் தப்பு கிடையாது. அதை நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதை ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பர்மா, அழகாக சொன்னீங்க, சின்னதாக இருந்தாலும் அழகாக சொன்னீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்த நடிகை நிறைய பேர் இன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? சரி, வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களே, ரொம்ப வேதனையாக இருக்குங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும். எல்லா நடிகர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. கதாநாயகியானாலும் சரி, துணை கதாபாத்திரங்களானாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் பிஸியாக தான் இருக்காங்க. அந்த பிஸியாக இருக்கிறச்சே நம்ம வந்து என்றைக்குமே நம்ம இப்படி இருப்போங்கிறன இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு சேஃப்டி பண்ணணுங்கிறது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்துலேயே இருக்கிறது. ஒரு மூட்டை அரிசி வந்தாலும் ஒரு பிடி அரிசி எடுத்து வைப்போம் நம்ம. அன்றைக்கே சேமிப்பு, அன்றைக்கே பிற்காலத்தை பற்றி நினைப்பெல்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி இருக்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் அதை வந்து தவற விடுற மாதிரி நான் உணர்றேன். நல்ல நடிகைகள்லாம் அவங்கவுங்க குழந்தைகளை கூட படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறச்ச பார்க்குறச்ச ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த கலையில் ராத்திரி பகல் இல்லாமல் ஒரு காலத்தில் அவங்களும் வேலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இது எதனால் வந்தது? ஏன் நம்ம ஊரில் இருக்கிற கலைஞர்களுக்கு நம்மளே ஏன் வேலை கொடுக்க மாட்டேங்கிறோம்? இதில் சின்ன மாற்றம் பண்ணி ஓரளவுக்கு என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சூப்பர், கண்டிப்பாக. ஏன்னா வேதனையாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போய் சூப்பர் ஸ்டார் அவருக்கு அம்மாவாக பண்ணீங்க, இப்போ எவ்வளோ ஸ்டைலாக இருந்தார் நேரில் பார்க்க போது. அந்த படத்தில் உங்களை காஸ்டிங் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பார்க்குறச்சு தேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்கார்ன்ஸ், யூஎஸ்ஏல பார்க்குறீங்க அப்படியே பாப்கார்ன்ஸாக கொட்டுது. அவன் சூப்பர் ஸ்டாரோட தாயாக நடிக்கிறதுக்கு என்னுடைய பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. Subscribe to Talks of Cinema.